பானம். அவங்க வந்து இப்ப அந்த பக்கத்துல இன்னும் ரெண்டு மூணு பேர்ட்ட விசாரிச்சப்போ என்ன சொல்றானா, அந்த வந்து ஸ்டெல்லா வந்து நல்லதா இருந்துச்சு, அந்த பொண்ணு வந்து நல்லதா இருந்துச்சு, அவங்க கணவர் வந்து டார்ச்சர் கொடுத்ததுனால இது போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் பண்ண மட்டும் கிடையாது, அவங்க கணவர் வந்து அவங்க கணவனும் செத்துட்டான், அந்தாலும் செத்துட்டான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இந்த இடத்துல இதை பார்த்து சொன்னாக்க அந்த ரெண்டாவது ஒரு பொண்ணு பேர் சாந்தி, அது பேர் சாந்திங்கிற ஒரு பொண்ணு தான், அது ரொம்ப பயங்கரமான பிசாசு. இது அந்த அந்த பிசாசு தான், சாந்திங்கிற பிசாசு தான் மோசமான பிசாசம். அதுங்க ரெண்டு தான், அதாவது அந்த ரெண்டு பிசாசு ஸ்டெல்லாவும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாந்திங்கிற ஒரு பிசாசு தான், பயங்கரமான பிசாசம் அது. அதுதான் அதுங்க ரெண்டும் தான் வந்து அமக்கலம் பண்ணுறது, தெருவுலர வந்து பயங்கரமான அமக்கலம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். எப்போ காட்டுப்பா ஃப்ரெண்டில் என்ன மாட்டிக்கிச்சா வண்டி? இல்லை இல்லைண்ணா, கல்லோ பள்ளியா ரொம்ப வரப்போகுதுன்னு நினைக்கிறது. மழை வருதா? வரப்போகுது. ஐயோ, இங்கெல்லாம் ஓவரா மழை பெய்யுங்கப்பா, இங்கே ஒகேனக்கெல்லாம் கைஸ். அதனால தான் என்ன சொன்னாக்க, மெனக்கெட்டு இவ்வளோ இவ்வளோ தூரம் வந்து வந்து ஃபுல்லாக எடுக்கிறேன், தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மெயினாக வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல யானைங்க ப்ராப்ளம் வரும், அவ்வளோதான். இந்த விவசாயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி ஆயத்தனம் பண்ணி அதை இது பண்ணி அதை நாசம் பண்ணிட்டு போனது யானைங்க. ரெண்டாவது வேணால் இந்த பார்த்தீங்கன்னா இந்த நாய், நாயினா காட்டு நாயின்னு சொல்லுவாங்க, ஓனாயோ என்ன ஓனாயோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தா கரடிகளுக்கு வாய்ப்பு இருக்கானு தெரில, அதெல்லாம் எனக்கு தெரில. ஆனால் இங்கே ஜாக்கிரதையாக எடுத்துட்டு இங்கேருந்து நம்ம போகிறது தான் மிகப்பெரிய ஒரு எனக்கு சவால். தயவுசெய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வைதி, அந்த சாந்திங்கிறத பத்தி லைட்டா சொல்ல வைதி, தயவுசெய்து ப்ளீஸ் வைதி, நேரமே இல்லை வைதி. இந்த ஸ்டெல்லா வந்து வந்து இறந்து போனாங்க, செகண்ட் பார்ட் வீடியோ அது. ஸ்டெல்லாவுடைய ஃப்ரெண்டு, அதோட கூட வந்து படித்த கிளாஸ்மேட்டு, தோழி, நெருங்கிய தோழி சாந்தியை பற்றி தான் கேட்க போகிறோம். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள். இந்த பேய் அந்த அந்த சாந்தியை பிடிச்சி ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு போல இருக்கு. அதை பற்றி நம்ம தம்பி வைதி சொல்ல போகிறோம். அண்ணாச்சி வா, அண்ணாச்சி நீ தான் அவங்களுக்கு மேரேஜ் ஆச்சு, ஃபேமிலி ப்ராப்ளம் பிரச்சனை இல்ல, இவன் சூசைட் பண்ணிக்கிறான்னு தெரியல, இன்னை வரையும் அது தெரியலங்க. சூசைட் பண்ணிக்கினா அவளுக்கு இங்கேயும் சொல்லிட்டு தானே இருக்காங்க. இங்க எப்பவுமே ஊருக்கு வந்தனா இந்த பக்கம் வராத, 7 மணி டைம்ல வந்து இந்த பக்கம் யாருமே வர மாட்டாங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்தந்த டைமுக்கு, இது ஒரு வில்லேஜ்னா இது, இந்த இடத்துல இந்த ஒக்கணக்கல் போற வழி இல்லைங்களா, இது டூரிஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே போவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா உள்ள இது உள்ள யாரும் வரமாட்டாங்க, 7 மணியோட லாக் ஆயிடுவானுங்க. ஏன்னு கேட்டா அந்த சைடு போவாதீங்க போவாதீங்கன்னு வாங்க. அதனாலதான் நான் வரத்துக்கே போயிருந்தேன் இந்த இடத்துக்கு. யானைகளும் நடமாட்டம் ஜாஸ்தி, நிறைய பிரச்சனைகள் இருக்கு இங்க, பார்க்கணும், உசாராக தான் பண்ணணும் இங்கே. அண்ணா இப்போயே வந்து ஒரு 11 மணியெல்லாம் தாண்டிச்சுன்னா இந்த சைடு யாருமே வரமாட்டாங்க, நம்மளை அடிச்சு போட்டால் கூட கேள்வி கேட்கறதுக்கு ஆள் கிடையாதுங்க. அந்த மாதிரி இடம் நான் இதெல்லாம் காய் ஸோ எப்படி இடம் எனக்கு என்ன என்ன இடம் காய் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாலே
இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு பிளேஸு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க அதுமாரி நாகங்கள், மலை மலை பாம்புகள் நிறையா கிடக்கும். அது வந்து இங்கே ஆல்ரெடி நம்ம தேவையில்லை, ஏற்கனவே டிவியில் கூட போட்டாங்க, இந்த நாகம் ராஜநாகம் வந்து பிடிச்சி இது பண்ணாங்க, அது போட்டாங்க. இன்னும் நிறையா மிஸ்ட்ரியான கதைகள்லாம் நிறையா இருக்குது. அதுக்கு தான் இன்ன வரைக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க, இந்த இடத்துல நடக்கிற சம்பவங்கள்லாம் ரொம்பவே பயங்கரமான சம்பவங்கள்லாம், ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்குது இந்த இந்த இடத்துல. அதுதான் இப்போ சொல்கிறேன்னே, இன்றைக்கி என்னென்னா, இன்றைக்கி நாங்கள் பண்ண போகிற விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு மந்திரவாதி, அவர் எங்கள்கிட்ட ஃப்ரெண்டு தான், அவர் ஆக்சுவலாக ஃப்ரெண்டு தான், அவர் எங்கள்கிட்ட மாட்டினார். அவர் எங்கிட்ட சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ அப்படின்னு சொல்லி சொன்னார். வைத்தி தான் போய் பக்கத்தில் உட்காந்துருந்தான். அவர் வந்து அவர் ஒரு முஸ்லீம் பாய். அவர் அவர் சொன்னார், நான் சொல்கிறத மட்டும் கரெக்டாக நீங்கள் செஞ்சு அதுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிற ஒரு 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 வரைபடத்தை வந்து என்கிட்ட க்ளீனாக சொன்னார். அதை மட்டும் வந்து நான் பண்ண மாட்டேன் வைதி, நீ பண்ணு, பண்ணிக்கின்னு நம்ம பண்ணுவோம், பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அதை மொத்தமாக வந்து கிறுக்கி போட்டு ஒரு ப்ரேயர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம எஸ்கேப் ஆகிடுவோம், நம்ம தண்ணி காரில் தண்ணி அடிச்சுட்டு உன் மேலே தண்ணி அடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு தான் இப்போதைக்கு ஒரு 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 முழுமையான ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்குன்னு ஆயத்தமாக வந்துட்டோம். ஆனால் ஸ்டெல்லாவுக்கு பிடிச்சது சாம்பிராணி, என்ன சாந்தியைக்கு பிடிச்சது என்ன சொன்னாக்க, அவங்க வீட்டில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றது அதிகமாக முட்டை, முட்டை சாப்பிடுமா அதிகமாக, அதனால் முட்டை வாங்கிட்டு வந்து என்னடா இது அந்த இல்லை சார் அதான் இருக்குது பயங்கரமா இருந்தது நம்புறேன் இதையும் பார்த்து உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே சொல்லுங்கள். மேலே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து உங்களுக்கு கொடுக்க கொடுக்க, நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண, நான் அடுத்தடுத்த வீடியோ கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த ஒகேனக்கல்ல பார்த்தீங்கன்னா தேனி, அதாவது சாரி தேனிங்கிற மாதிரி தேன்கனி கோட்டை, தேன்கனி கோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்க, ரொம்பவே பயங்கரமாக இடம் அது. ஸோ இப்போ நான் உள்ளே போப்போம், நடந்து தான் போனோம். இங்கே வண்டி எப்படி காரை இங்கேயே ஸ்டாப் பண்ணி இங்கேயே போட்டுட்டு நாங்கள் போகிறோம். வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள். வைதி அந்த சாந்தி தான் ரொம்ப ஒரு மோசமான, ஆக்ரோஷமாக அதை விட ஆக்ரோஷமாக இருக்கு, ஆக்ரோஷமாக இருக்குன்னு ஸ்டெல்லாவும், அதாவது ஸ்டெல்லா அதாவது ஸ்டெல்லாவுடைய தோழி, ஒரே கிளாஸ்மேட்டு, ஒரே ஸ்கூலில் படித்தவங்க, எலிமெண்டரி ஸ்கூலில். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அவங்க சாந்திங்கிறவங்க ஹிந்து தான் அவங்க, அவங்க தான் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குன்னா அதிகமாக அவங்க அம்மாட்ட சொல்லி முட்டை ஆம்லெட்டு அதுமாதிரி பிடிக்குமா, அது மூணு விஷயம் சொன்னாங்க. அந்த விஷயந்தான் ரொம்பவே ஒரு டெரரான சப்ஜெக்ட்டு கைஸ். ஆக்சுவலாக யார் போகிறாங்க, ஃபாரஸ்ட்டா? ம், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டா? ஆமாம் ஆமாம் கைஸ், ஃபாரஸ்ட் வந்து போலீஸ் வந்திருக்காங்க. ஏய் வராங்கப்பா, பேசிக்கலாண்ணா. போலீஸ் தான், பேசிக்கலாம், பார்த்துக்கலாம் கைஸ். போலீஸ் வராங்க கைஸ், போலீஸ் வந்துட்டுருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது போலீஸ் வந்துட்டாங்க, ஃபாரஸ்ட்டு
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. இங்கெல்லாம் நிற்காதீங்க பிரஸ்ன்னு சொன்ன பிறகு அப்புறமா போயிட்டாங்க. இங்கெல்லாம் நிற்காதீங்க ரொம்ப மோசமான இடம் அந்த கிணத்துக்கிட்ட போகாதீங்க அப்படின்ட்டு போனாங்க. என்னடா அது இவங்க கூட கூட சொல்கிறாங்க. அப்போ இந்த ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபாரஸ்ட்லேயே வந்து ஃபாரஸ்ட்காரவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குங்கிறத நான் சொல்ல வரேன். இப்போ வந்து என்ன சொன்னாக்க செகண்ட் பார்ட் வந்து போடுறேன். ஸோ இன்னும் அன்றைக்கி சரியாக எங்களால் வீடியோ பண்ண முடியல, ஏன்னா மழை வர இடையில வந்துச்சுனால சரியாக பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி மறுபடியும் திருப்பி வந்து களை இறங்கியிருக்கோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவில் போயலாமா. என்ன ஒன் இயர் சொல்கிறேன் வைத்திய. ஓகேண்ணா அதெல்லாம் இல்லை, பயம் இருக்குது. இல்லைம்மா நான் சொல்லு என்ன பையன் இருக்கு உனக்கு சொல்லு. அண்ணா நான் ஸ்டெல்லாவை பற்றி கேட்ட வரையும் பிரச்சனை கிடையாதுங்க. இந்த சாந்தி பற்றி கேட்கும்போது ரொம்ப பிரச்சனை இருக்குங்க. எப்படி அது செத்துச்சுன்னா வீட்டோட ப்ராப்ளம். இது ஏன் செத்துச்சுன்னா இதுவரையும் யாருக்கும் தெரில. எதுக்கு சூசைட் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஃப்ரெண்டு? இதுவரையும் நாலு பேர் சூசைட் ஆகிட்டாங்க இந்த இடத்துல. ஏன் ஆச்சு எதுக்கு ஆச்சுன்னு யாராலையும் சொல்ல முடியல. எல்லாம் கேட்டால் அதுக்கு எதனா லவ் இருக்கும், எதனா ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க தவிர்த்து. ஆனால் இன்னைய வரையும் என் பொண்ணு நல்லவ அப்படின்றாங்க அவங்க அம்மா அப்பாலாம். அவங்க கையிலெல்லாம் பேச வைக்கிறாங்கண்ணா. இப்போ கூப்பிட்டு போய் நிறைய பஞ்சாயத்துகள் இருக்குது, இந்த சைடு வர்றதே நம்ம தப்பு. ஆனால் 10 மணி ஆகுது, எவனும் 7 மணிக்கு மேலே வர மாட்டான். நம்ம 10 மணிக்கு வந்துட்டோம், ஒரு தைரியத்தில் நிற்கிறேன். மழை வேறு வருது என்னன்றது தெரில, நீங்கள் தான் பார்த்து பண்ணணும். எனக்கு ப்ரேயர் பண்ணுறோம். அப்படியா? நான் நிறைய அனுபவிக்கிறேன், அதெல்லாம் பார்க்கணும். எனக்கு எதனா பண்ணிவிடுங்க. உண்டா நான் பேசுகிறேன். காய்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்க வீடியோ எடுக்கிறது வந்து, அதாவது வந்து வீடியோ எடுக்கிறது முக்கியம் கிடையாது. வீடியோ பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம் பார்த்தீங்களா. வீடியோ பண்ணது போனதுக்கு பிற்பாடு தான் மறுநாள் தான் இந்த பிசாசுங்க வந்து ரொம்ப குடைச்சல் கொடுக்கும், குடும்பத்தில் குடைச்சல் கொடுக்கும். என்ன இப்போ பார்த்தீங்களா என் பையனோட கதி பார்த்தீங்களா? கூட சந்தோஷமாக இருக்க முடியாது, பிள்ளையும் கூட சந்தோஷமாக இருக்க முடியாது. ஒரே பிரச்சனை, வீடு எடுக்கிறது முக்கியம் கிடையாது, எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் நாங்கள் படுற கஷ்டம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ தயவுசெய்து லைக் பண்ணி வந்து பெல் பட்டனை அழுத்தி கிளிக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ வெரி மச். வீடியோவில் போகலாம். அப்போ போகலாம்ல? இன்னைக்கு ரிச்சுவல் ஸ்டார்ட்ஸ். லெட்ஸ் வரும்போதே பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கேட்டுச்சு. ஒரு ஏதோ அழுகிற மாதிரி. ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கி நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதிரி லைட்டாக அப்படி அழுகிற மாதிரி அழுகிற மாதிரி கேட்டுச்சு. நான் அந்த கிணத்துக்கிட்ட வந்துட்டேன். அதனால அந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கிணறு, போயிட்டுருக்குறோம். வாப்பலாம் ஐந்தராதிக்கம். நான் இந்த கதையை மட்டும் தான் நான் கேள்விப்பட்டேன். நான் வைத்தியமா பத்திரமா. நீ என்னடா அது வைத்தி? ஏதோ நிக்கிற மாதிரி இல்ல. யாரு? டைம் ஆயிடுச்சுண்ணா. டேய் என்னடா அது ஒரு மாதிரி இருக்கு. ஆனா நம்ம கேமரா சும்மா தரமான கேமரா. சோ வைத்தி ஆனா பயந்துடாதடா. டேய் இப்படியா போகுது கிணறு வழி? ஆனா கிணறு வழி அதான் முன்னாடி போனாங்க. டேய் இதெல்லாம் அது எங்கே பார்த்தாலும் அப்படி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. ஏய் இங்கே ஏதோ நிற்கிதுறாங்க. இங்கே பாருக்கு, வா 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 இங்கே பாடுறான். என்னடா நிக்குது? நீங்கள இங்க காட்டினால தகாரணம் ஏதோ நின்றுச்சுறாங்க. முடி முடி போ, வந்தா முடி போ, போ வழிகாட்டு. ஏதோ வந்து ஏதோ
சவுண்ட் வர மாதிரி இருக்கடா. புக வருது, எங்க வருது பாருங்க, எங்க வருது, எங்கடா வருது? கண்ணுக்கு தெரிஞ்சுண்ணா. நீ மூடி போ, நீ மூடி போ, நீ மூடி போ. ரைட் தான் தான் தா, நீ போ, நீ போ, நீ போ. டே வைதி, ஒரு நிமிஷம் ரா டே. டே ஏதோ கத்துதுடா, அங்க சொல்றது கேளு, ஏதோ கத்துதுடா. நைனா ஏதோ கத்துது நைனா. நீங்க ஏதோ ஏதோ ஒன்று இருக்கிறாங்க. இன்னும் எவ்வளோ தூரம் நான் போனோம் கிணத்துக்கிட்டேண்ணா? கேக்குதுங்களா? நீங்க இருக்கியா? கேக்குதானா? என்னடா அது? வாங்க பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு நாய்ஸ் கேக்குது, ஒரு மாதிரி அழுகுற மாதிரி, லேடி அழுகுற மாதிரி. பூனை கத்துறா யாரு? நீங்க பேச்சு கொடுக்க ஏன் கத்துது அதுன்னு தெரியலையே. பூனடா அது. இல்ல இல்ல, நீங்க பேசினாதான் அது கத்துது. இப்ப பேசி பாருங்க. உன் பேர் என்ன? இங்க இருக்கியா? வாங்க முன்னாடி. டேய் 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 வைத்தியா, இங்க வரடா டேய். டேய் டேய் திடுக்குன்னு பார்த்தனா நானு. இப்போ டேய் நான் கண்ணாடி போடுறேன், கண்ணாடி போடுறதான் திருண்டான இல்லடா. இல்லையா பாரு, இல்ல ராஜா. ஏய் இங்க பாரு, சொல்றது கேளு. பார்த்தானான்றேன் வா, முடி வா, விட்டு வர மாட்டான்னு நான் சொல்றது கேளு. ஏய் பஞ்சாயத்துல பஞ்சாயத்துலடா வாடா, எப்படி வா போ பதல வா. இட்ல கீழே கிளாஸ் கிடக்கு. இந்த எங்க நடந்துச்சு? தெரிது பாரு, தெரிது பாரு, தெரிது பாரு. இங்க பாரு டேய், வருது பாரு. டேய் நிக்குதுடா, நிக்குதுடா அது. அப்பா
கம்பல் அது அங்கதான் நிக்குது. என் கண்ணு இப்ப பாருங்களேன், இருக்கு இருக்கு இருக்கு, அங்கதான் இருக்குது. நான் இங்க இல்ல பாருண்ணா. ஏய் எங்க அப்பா நிக்கிறா, தோங்கிறா. டேய் வரதுடா, டேய் வாய் வந்துட்டுடா, டேய் 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 லூசு பைல, வாடா 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 ஓடு 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 ப்ரா. நான் சத்தங்க இருத்தண்ணா. முன்னாடியே நாங்க பாத்துட்டோம். மரத்து ஓரமா உண்டி அப்படின்னு நினைச்சு கண்ணால பார்த்தோம். ரொம்பவே ஒரு மாதிரியா கோரமா இருந்துச்சு. அது ஆசை தீராத நினைக்கிறேன்னா. அது வேர்த்துருச்சு காய்ஸ், பயங்கரமா வேர்த்து விறுவிறுச்சு. விறுவிறுத்தே பிடிச்ச எனக்கு, என்னடா பண்றதுன்னு கூட தெரியல. பயங்கரமான ஆவி அது, சத்தியான ஆவி. பாத்தியா எப்படி இருந்துச்சு அத? ஏன்னா அப்படி கத்துச்சு? அது கத்துந்து கேக்கல, ஏதோ சீர்ற மாதிரி. இது அது பாம்பு சீர்ற மாதிரியா? ஆமா, நான் இதுவரையும் அந்த வாய்ஸ் இங்க கத்துது பாடுறாடி. நாய் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாத்தீங்களா? நாய் எல்லாம் கத்தது காய்ஸ். ஓகே, எனிவே நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாதிரி பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கே, இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கலாம். சீக்கிரமா தெரியுமா? அதுக்கு மூணு விஷயம் தெரியுமாடா. சாந்திங்கிற பொண்ணு வந்து பரதநாட்டியம் பயங்கரமாடுமா. ஏன்னா பயம் புத்துறனா? ஏன் பயப்படுற? இப்படியே மூஞ்சி பொண்ண வேர்த்துச்சுண்ணா. பைத்திய வேற பேர இப்படி காட்டு, இப்படி காட்டு, இப்படி காட்டு. அதான் பார்த்து வேர்த்துச்சு. இப்படி காட்டு, இப்படி காட்டு. பரதநாட்டியத்தில் வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு இருந்தாலும் தெரியாது. ஆனால் பரதநாட்டியம் சூப்பராக ஆடும்மா, பக்காவாக சரியாடும். சாந்திங்கிற பிசாசு, பிசாசு வந்து பேயா மாறிச்சுல, அப்புறம் என்ன அது, அது வந்து பரதநாட்டியம் வந்து பயங்கரமாக ஆடுமா. அது அதுக்கு தான் இப்போ சொல்கிறேன் அந்த பைத்தியக்கார, டேய் நீ பரதநாட்டியம் ஆடி காட்டுறா, அப்பனாச்சும் வருமானு பார்க்குறதுக்கு. ஆனால் இப்போது நாங்கள் எதுவுமே வெறும் சாம்பிராணி தான் வச்சு, சாம்பிராணி முட்டை தான் வச்சுருக்குறோம். அதுக்கே இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்டில் வந்து நின்றுச்சு. ஆனால் ஒரு காலம் நான் நினைக்கிறேன் ஸ்டெல்லாக இருக்குமாடா. பின்னாடி ஒரு ஆள் நடக்கிற மாதிரி எனக்கு தோந்துனா. நான் பார்த்துட்டேன், என் பின்னாடி யாரும் இல்லை. ஆனால் வந்து நடக்கிற மாதிரி சவுண்டு தோணேக்குதுண்ணா. என் பின்னாடி யாரோ, நீங்கள் என் முன்னாடி தான் போக பண்ணுறாங்களா? என்ன, எனக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் வராங்கண்ணா. சத்தியமாக இல்லை, நீ என்ன விளையாட்டு கட்டிகிட்டு இருக்கியா? நான் நீயே கேமரா வச்சு பாரு. என்ன பயமுறுத்தாதரா, என்ன பயமுறுத்திட்டு இருக்கே நீ? பேசாமடுறா, இவ்வளோ தூரம் நைட்டில் வந்து எடுத்துகிட்ருக்குறோம். நான் சத்தம் கேளுல, சத்தம் கேட்குது. சத்தம் லைட்டாக ஏதோ அழுகிற மாதிரி இருந்துச்சு. தெரியலையா? தெரியல, நம்ம ஏதோ ஒரு பஞ்சாயத்துல மாட்ட போறோம்னா.
பஞ்சாயத்தில் நீ மாட்டாதாக என்ன இங்கே இருக்கியா? நாங்கள் ரிச்சுவல் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே கத்துற. இங்கே பாரு பஞ்சாயத்து நடக்குமா? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் தெரியுது. ஏன்னா அப்படி ஆட்டு மரம்லாம் இந்த அப்படி இது நிலாவும் கிடையாது. கேமரா அப்படி கேமரா அப்படி இது அப்படி இது அப்படி இது கேமரா லைட் அப்படி காட்டு லைட் லைட் கீழே வச்சுரு. நான் காற்று இந்த மாதிரி அடிக்கிறதும் பஞ்சாயத்துண்ணா நம்மளை நம்ம ஒன்றும் இப்போ நான் ஒன்றும் பயந்துக்கிட்டலாம் கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. தனியாக கூட வந்து எடுத்துருவேன் கைஸ். நான் வந்து தனியாக கூட வந்து எடுப்பேன் கைஸ். இதில் நான் வைத்தியம் இல்லாத தனியாகவே வந்து எடுத்துருவேன். ஏன்னா லாஸ்ட் பார்ட் எடுக்கும்போது லாஸ்ட் பார்ட் நீங்கள் தனியாக வந்து பண்ணி பாருங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு. நான் இந்த லாஸ்ட் பார்ட் நிறைய வீடியோ எடுத்திருக்கீங்க. பார்ட் எடுப்பேன் கண்டிப்பாக. தேர்ட் பார்ட் நான் தனியாக தான் எடுக்க போகிறேன். இல்லை இல்லை அதுதான் சொல்கிறேன், நிறைய வீடியோ எடுப்பீங்க. இந்த இடத்துல நீங்கள் தனியாக எடுத்துருங்கன்னா என் பேரை நான் மாற்றிக்கிறேன். நீங்கள் எதனா ஒரு பஞ்சாயத்து ரத்த காயத்தோடு போகலன்னா என் பேரை மாற்றிக்கிறேண்ணா. நான் இந்த இடம் வந்து அந்த மாதிரிண்ணா பார்த்துவான் பஞ்சாயத்துலாம் நம்ம ஒரு பெரிய வேலை இருக்குது. எவ்வளோ தூரம் போகணும்? நான் கந்துக்கிட்ட போனா உள்ளாரும் பேசுகிறேன். அந்த கந்துக்கிட்ட மட்டும் போக மாட்டேறேன். எனக்கு தான் பயமாகுது முன்னால. கத்துதுரா கத்துதுரா அது சத்தம் கேட்குது இல்லைண்ணா. நான் தானே சொல்கிறேன் சத்தம் கேட்குதுண்ணா எனக்கு. காதில் கேப்சராதா? காதில் க்ளீனாக கேது பாருங்க. எனக்கு கேக்குதுண்ணா கேமராவில் என்னன்னு தெரியல. சீக்கிரம் சீக்கிரம் காட்டு அங்க காட்டு அங்க காட்டு. என்ன வேணும் உனக்கு இப்போ? ஹேரா இரா இரா என்ன வேணும்? கைஸ் கிட்ட இறங்கிட்டோம் கைஸ் கிட்ட இறங்கிட்டோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல பார்த்துலாங்கிறதுனால தான் தைரியம் வரும். முன்னாடி நீ பயந்துட்டு இருக்க அப்பலாம் கைஸ். இவ்வளோ தூரம் வந்துட்டோம் கஷ்டப்பட்டு. அது எப்படி இதை ரிச்சுவல் பொருள் இருக்கா? ஓகே ஓகே எப்படி இதை கேமரா எப்படி என்னுடைய அனுபவத்திலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு அனுபவம் பதட்டமாகவே இருக்குது. எப்படின்னா அது கிட்ட போக போக தான் ஹார்ட்டு ரொம்ப உங்களுக்கே பதட்டமாக இருக்கானான்னு தெரில. அந்த அந்த இடத்துக்கு அந்த கிணத்தை கிட்ட போகும்போது தான் அப்படி எப்படி தெரியுமா உள்ள பட 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 படன்றது. பயப்படலை பயந்துக்கலாம் கிடையாது. என்ன தந்தாலும் பேயை பார்க்கும்போது கொஞ்சம் பாம்பை கண்டா படைய ஆரம்பிப்பாங்களே நடுங்கன்னு சொல்லலாம். அதுபோல் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம பயந்தாலாம் கிடையாது. நான் பயந்தானா நான் வேறு மாதிரி பண்ணுவேன். பயப்படலாம் மாட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக போய் பண்ணணும் தான். நான் உண்மையாத்துக்குண்ணா எனக்கு பயமாகுதுண்ணா. எனக்கு பயமாக தான் ஆகுது. எனக்கு இந்த இடத்துல உண்மையை சொல்ல முடியாது இல்லை. நீங்கள் முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன். வேணா உங்களுக்கு தெரிதா என்னான்னு தெரில. நான் நேராக பார்க்குறேன். எல்லாத்தையும் ஒரு ரெண்டு பேர் அடிக்கணும் உதைக்கணும் அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். நான் இது பேய்னா பேயை போய் அடிக்க முடியாதுல்ல. ஜின்னு கூட தாக்காது. ஜின்னு தாக்காதுண்ணா பேய் தாக்கணும் நம்மள. என்ன வேணும் உனக்கு? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இன்னும் ஒரு 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 500 அடி 600 அடி தான் இருக்கும். 600 அடி இருக்குமா? அண்ணா 600 அடி இருக்குமா? 500 அடி போனால் அதை கந்துக்கிட்டு போயிடலாம். ஒன்ட்டை நான் கிட்டத்தட்ட
தருதுங்களா? ஆமாண்ணா. ஏ இரு, ஒரு நிமிஷம். அப்படியா? அண்ணா வீட்டில் வந்து கலெக்டாக பண்ணுறியா? அடித்து பல்லுகள்லாம் உடச்சிடணும் நான். ஒய்யா வீட்டில் வந்து கலெக்டாக பண்ணுறாது. இவ்வளோ பஞ்சாயத்துனா ஸ்டெல்லா தான் ஷூட்டிங். ஸ்டெல்லா கிடையாதுண்ணா, ஸ்டெல்லா பஞ்சாயத்து பண்ணலண்ணா, சாந்தி பந்துண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. நீ கதையாக மாத்திர ஸ்டெல்லா தான்டான்னு சொல்கிறான். ஸ்டெல்லாவுக்கு இதான் பண்ணுதுங்கிறேன், நீ சாந்திங்கிறேன். ஸ்டெல்லா இருந்ததுக்கப்புறம் மூணு பேர் இருந்திருக்காங்கண்ணா இந்த கிணத்துல. என்னண்ணா ஷூட்டிங் எடுத்துகிட்டு போயிட்டேன், 2 மணிக்கு வந்து பெரிய லோலாயம் பண்ணி வீடு ஃபுல்லாக கதவை வீட்டு கதவை வந்து தட்டுது. இப்போ கைகாலாம் உடச்சி போடுவோம் நானுங்க. ஒய்யால வீட்டுக்கு நல்ல மான மரியாதை இருந்ததுன்னா நான் எவ்வளோ மரியாதையாக உனக்கு இது பண்ணுறேன் நான். அங்கே பாரு சத்தம் போடுது. அவங்க பஞ்சாயத்து என்னன்னு கேளுண்ணா. சத்தம் போடுது பாடுறா. நான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு கேளுண்ணா. என்ன பஞ்சாயத்து வந்து அங்க போறா? ஏய் கத்துறா இல்லை கத்துறா. பிரச்சனை மாட்டோம். ஏய் பிரச்சனை இல்ல, என்ன பிரச்சனை மாட்டோம். சவுண்ட் வருது பாருங்க பாரு. நான் வந்து கதை நீ அங்க போய் முட்டை வையன் பார்க்கலாம். ஏய் நான் வைக்கிறேன். நீ என்ன என்ன பந்தியம் கட்டுறீங்க கிட்ட? நீ முட்டை நீ எடுத்துட்டு வந்து வைனா. நான் வைக்கிறேன்டா. என்னடா இல்லண்ணா, நான் ஸ்டார் போடுறேன், நீ முட்டை எடுத்துன்னு வந்து வைனா பார்க்கலாம். ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டேன்னா. அவர் என்ன சொன்னாரு பாய்? நீ முட்டை எடுத்துன்னு அதுதான் என்ன சொன்னாரு. நான் ஸ்டார் போட்டு கற்பூரம் எடுத்துறேன், எல்லாத்தையும் இது பண்ணிட்டு கற்பூரம் எடுத்துறேன், உடைச்சதான் வரும்னு சொன்னாங்க. ஆமா, முட்டையை வந்து நீங்க அங்க உடைங்களா பாக்கலாம். நீங்க எடுத்துட்டு வந்து உடைங்களா? முட்டை மட்டும் தூரம் இருந்து தூக்கி போட்டு உடச்சு போங்க பாக்கலாம். அந்த கவுச்சி வரட்டும். கவுச்சி எடுத்துன்னு கறியெல்லாம் எடுத்துட்டு போனா பெரிய விஷயமா ஆயிடும்ண்ணா. அது உனக்கு அவ்வளவுதான். எங்க வீட்டுக்கு வர வேலை சும்மா அந்த வைத்திய வீட்டுக்கு போறது அண்ணா. அங்கே போய் இந்த வந்து இது பண்ணுறது அதெல்லாம் வச்சுக்காத, புரியுதா? அப்படி வச்சுட்டு வச்சுக்க, பாயை கொண்டு வந்து உனக்கு கட்டி உனக்கு கொண்டுட்டு விடுவோம். கொண்டுட்டு போய் பாட்டில் வச்சு அடைச்சி கொண்டு போய் நேரம் இது போடலாம்டா பைத்தியார விசாச. சும்மா வந்து மிரட்டி கட்டுங்கறியா பசங்களாம் அந்த வீட்டில் கேக்குதாண்ணா. ஏய் ஏதோ சொல்லுது பாரு. என்னடா அது பெல் சவுண்டு? காய்ஸ் வீட்டில் வந்து ஒரே பிரச்சனை. காய்ஸ் வீட்டில் வந்து பயங்கரமா. என்னது என்ன சத்தங்கள்? என்ன கேக்குது காய்ஸ்? தெரியுதா உங்களுக்கு வாசனை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ என்னடாது மல்லிகைப்பூ வாசனை? அங்கே ஐயால வேற லெவல் அடிக்குது. ஃப்ரெண்ட்ல வா. ஏய் அப்பா யாரா அது? எப்பா யாரா அது? வெள்ளையா ஒரு உருவம் தேடி பண்ணோம். வெள்ளையா உருவம் போனது யாரா அது? நான் நான் பார்த்தனா. டேய் 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 போடா. டேய் போடா. டேய் மச்சா பண்றேன்டா அது. என்ன இது? சாந்தின்றது கண்ணினா? அது கண்ணி கிடையாது. அது கண்ணி தானா? அது அதுதான் பரவால போச்சு. கண்ணி கிடையாது. இது ஸ்டெல்ல கண்ணி கழிச்சிச்சு. இது கண்ணி. அதுதான் வாசனையா இருக்கும். ஸ்டெல்லா தான் வந்து வீட்டுல பிரச்சனை பண்ணுதுங்கிறான். வாசனையில மயக்கிறாங்க. அது வந்துருச்சுரா வீட்டுக்கு? அது எங்க வீட்டுக்கு? எப்பா சத்தியமா நடி வாடா. தூங்கவே பஞ்சாயத்துரா நைட்டு ஃபுல்லாடா வீட்டுல. இங்க வர்றா சோறு திங்க எவ்வளவு உள்ளடா என்ன பா வாடா. எப்பா நம்ம அங்க போற மதன் மதன் ஜங்ஷன்ல பாருங்களேன். ஏய் சொல்றத கேள். நம்ம தம்பி தெரியுமா உனக்கு நம்ம தம்பி இவர் இல்லை மதன் ஜங்ஷனு? அதான் மதன் கூட வீடியோ எடுத்துகிட்டு வரும்போது எனக்கு எல்லாம் பிரச்சனை வருது வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்லாம் டக்குன்னு வந்து அட்டாக் பண்ணும். அது அதனால் மன உளைச்சல்லாம் ஏற்படும் சொன்னார்ல வீடியோவில் கூட. அது மாதிரி தான் அது அது மாதிரி இப்போ தானே அது ஃபீல் பண்ணுறேன். நிறைய காய்ஸ் வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படி அந்த கண்டிஷனுக்கு கூட ஆகுது. நான் திருப்பியும் காட்டுங்களேன். எப்பா அது பயங்கரமாக அசையுதுப்பா அங்கே மரம்.
டேய் இங்கே பாரு ஏதோ ஒன்று, இதெல்லாம் வந்து ஏதோ சவுண்ட் வந்துச்சு பாருங்க. டேய் இல்லை அது பிச்சு பிச்சு பிளாக் போடுமா? நான் போயிடலண்ணா. பிச்சு பிளாக் போட்டுருமா? ரிச்சுவல் வேணாங்கறியா? ரிச்சுவல் வேணாண்ணா. அடா வாப்பா அவ்வளோ தூரம் வந்துட்டு அப்புறம் தேவையில்லாமல். ஏன்னா நம்ம தம்பி மதன் வந்து அவர் அவர் சொல்லும் போது கூட நான் என்னடா அது பேய் இவ்வளோ குடைச்சல் கொடுக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ஷூட்டிங் எடுத்தால் தான் அதனுடைய மேட்ரு தெரியும் போல. வீட்டில் வந்து அட்டாக் பண்ணுறது அந்த பிசாசு. வா உன வா அடிக்கிறேன் பாரு உன வா வீட்டில் வரணே அங்கே கொய்யால வா வீட்டுக்கு வா மூஞ்சு மேலே அடிக்கிறவா கிணத்துக்கிட்ட போவேன் வரியா இல்லையா பண்ணி சும்மா இது பண்ணிட்டு கிணத்துட்டு போவானாங்கிறேன். ஏன்பா பேய் யாரு கிணறு வைதி டே போய் உளுத்துறாதரா கிணத்தாண்டே வந்துட்டோம். துத்துரு துத்து மாதிரி இருந்துச்சு பார்த்தா. எப்படி போகாதரா காயஸ், இதில் தான் காயஸ் ரொம்பவே ஒரு பயங்கரமான டே எப்பா ஒன்று தான்டா பெரிய பிரச்சனை எனக்கு வித்தியகர பேல. ஏய் என்னடா பண்ணுறா இங்கே பண்ணா போடு போடு. என்னடா டர் ஆகுது கேமரா. காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாங்க இந்த கிணத்துல வந்து உட்காந்துச்சு. ஏன்னா இப்போ ஸ்டார் போட்டு முதல்ல ஸ்டார் தான் மெயின். ஏன்னா அந்த லூசிஃபருக்கு வந்து லூசிஃபருக்கு வந்து ஸ்டார் வந்து ரொம்ப இந்த ஸ்டார் போட்டு பண்ணால் தான் வந்து லூசிஃபர் வந்து டக்குன்னு அந்த கட்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம். நல்லா கிழிச்சு கொண்டு தானே பண்ணியதா. சென்டரா வை வச்சுட்டு முட்டையை வந்து இந்த மூலையை வை உடைக்கிறதுக்கு. அவர் சொன்ன மாதிரி பாய் சொன்ன மாதிரி ரைட்டு கொளுத்து டக்கு கொடு. ஆப் பண்ணிட்டா அடி ஆப் பண்ணிட்டா ஆப்
பண்ணுறா வேறு மாதிரி பயமாக இருக்கிறான் வைதே பயே போடாத அப்படியே ஆக போட்டுருவாங்க. நீ இருக்கியா வாயா தைரியமா இருந்தா வாயா டே இவ்வளவு கொளுத்தி கூட வரலடாது சாம்பிராணி போட்டு கூட வரல வருது இரு 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 உடைக்காதரா இல்லாத காத்து வருது இப்படி தூக்கி போறதுல இல்ல தூக்கி போடுறத நான் ஒட்டி ஒன்னே இருக்கக்கூடாதுண்ணா முட்டிய உடைங்களா பாக்கலாம் நெருப்புல நெருப்புல ஓடுனா நெருப்புல வச்சு கிணத்துல தள்ளா நெருப்புல வச்சு கிணத்துல தள்ளா அப்பதான் நான் பார்க்க முடியும் முட்டையை உடைக்க போறேன் கிட்ட வாடா அவது பில்லா மில்லா சைத்தானி ரஜியம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் முட்டை உடைச்சலாமா என் பாய் சொன்னாரு இதை நீ உட உனக்கு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னாரு சீக்கிரம் தள்ளா இங்கே இந்த பக்கம் திக்க வந்துரு வந்துரு வா வாடா இங்கே வாடா நீங்கள் வாயா இங்கே வாயா வாயா சொல்கிறேன் டே பைத்துக்கிறப்ப வாடா இங்கே வாடா பைத்து சத்தியமா உக்காந்துருக்கா ஐயோ உக்காந்துருக்கு பாக்க சத்தியமா போ
வைத்திய அது வருதுடா, அது நீ போறா ஓடுறா, நீ போறா தெரிய அது வருதுடா, வர மாதிரி வருது. வண்டி காசு அப்படியே காசு பார்த்தீங்கன்னா 2,000-3,000 அப்படி தான் வரும், அவ்வளோதான் வரும், அதுக்கப்புறம் வராது. தயவுசெய்து நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு நீங்கள் கொடுத்தா தான் அட்லீஸ்ட் வந்து இந்த வந்து இப்போ வீடியோ வந்து எடுக்கிறேன் பார்த்தீங்களா, பணம் செலவு பண்ணி அந்த போட்ட பணத்தெல்லாச்சும் எடுக்கணுமேங்கிறது தான் என்னுடைய கான்செப்ட். போடுற காசு எடுத்து எடுப்போம்னு தான் நான் இருக்கிறேன். ஸோ அது கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நான் வீடியோவே கொடுக்க முடியாது, நான் பேக்கப் பண்ணிட்டு நான் போக வேண்டியதான், வேறு வழி கிடையாது. என்ன பண்ண முடியும், நிறையா யூடியூபருங்க வந்து இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதனால அவங்க சேனலே க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாம் என்ன சொல்றது நீ? இப்ப அது இன்னொருத்தவங்க சொல்றாங்க, பைத்தியமா பண்ணாதான் சேனல் வந்து இப்ப ரன் பண்ண முடியும். நான் என்ன தெரியுமா, இன்னொன்னு பைத்தியமா நான் நடிக்கணும், பைத்தியமா நடிச்சா பாப்பாங்க 4 பேர் இல்ல. அப்படி இல்ல, உண்மையை காட்டணும்னா உண்மையை நான் என்ன சொல்றேன், உண்மையைதான் நம்ம பண்றோம் அப்படிங்கறத அது மக்களுக்கு தெரியும். ஏன்னா எவ்வளவோ விஷயங்களா இருக்குது, நான் இன்னும் நான் வந்து இன்னும் எவ்வளவோ சொல்ல முடியும். என்னால தயவு செய்து சொன்னாக்க இந்த ஒரு சான்ஸ் எதனா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, அப்போ தான் நான் வெளியில் போயிட்டு பல இடங்களில் எல்லா இடத்துலையும் போய் எடுக்க தான் போகிறேன். ஆனால் சத்தியமாக இதுவரை ஆந்திரா கோவா எல்லாமே போயிருக்கோம், ஆந்திராலாம் போய் எடுத்துட்டேன். என்னாலேயும் இப்போ அதான் ஒன்றும் கிடையாது, என்ன கிட்டத்தட்ட நம்ம வீடியோ எடுக்கிறது 3 மணி நேரம் எடுக்கிறோன்னு வச்சுங்க, ஆனால் கிட்டத்தட்ட நம்ம 8 மணி நேரம் டிராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வருமே, அதுக்கான எந்த சப்போர்ட்டுமே இல்லையே. ஆக்சுவலாக என்னன்னா என்னாலயும் வீடியோ எடுக்க முடியுங்கிறத காட்டினா வேற ஒண்ணும் கிடையாது, நம்மள காசு சம்பாதிக்கணும் அந்த எண்ணம் கிடையாது. ஆனா பாக்குற மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுல என்ன அதனால என்ன வந்துட போகுது, அதனால என்ன அவங்க நல்லா இருந்துட்டு போட்டுமே அவங்க பண்றாங்க ஒர்க் பண்றாங்களே அந்த வீடியோவை
நீங்க வந்து பாக்குறீங்க, வீடியோ பாக்குறீங்க, பாத்துட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒண்ணும். நீங்க பாக்குறதுக்கு எங்களுக்கு காசு தேவை கிடையாது, சப்ஸ்கிரைப் ஒண்ணே ஒண்ணு அது பண்ணா போதுமே. இப்ப தியேட்டருக்கு சினிமா தியேட்டருக்கு போறீங்க, சினிமா தியேட்டருக்கு போனா என்ன பண்றீங்க, காசு கொடுத்து 1000 ரூபாய் டிக்கெட் வாங்குறாங்க, டிக்கெட் வாங்குறாங்க 500 ரூபாய் டிக்கெட், 1000 டிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், 500 1000 2000 கூட போகுது டிக்கெட் போகுது படம். அந்த டைம்ல நீ காசு கொடுத்தா தான் பார்க்க முடியும். ஆமா, அது போல நீங்க காசு தர தேவையில்ல, காசு தர தேவையில்ல, ஒரே ஒரு பெல் பட்டன். இன்னைக்கு எத்தனையோ யூடியூபர்கள் பாவம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நீங்க சப்ஸ்கிரைப். மனிதன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பானுங்கிறத பழமொழி கண்டிப்பா. இது வந்து எல்லாத்துலயுமே இருக்குது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை கண்டிப்பா அவன் அறுத்தே தீருவான். அவன் எந்த கொம்பனா சரி, தண்ணி உப்பு தின்னா தண்ணி குடிச்சே தீரணும், அதுதான் உண்மை. நீ நல்லது செஞ்சினா அது ஒரு நாளைக்கு உனக்கு எவனாவது ஒருத்தன் செஞ்சிருவான். நீ ஒருத்தனுக்கு தர்மம் பண்றேன்னு வச்சுக்க, அது திருப்பி இந்த தர்மம் வந்து நீ எதிர்பாராதனால திருப்பி உனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு ஒரே ஒரு பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, ஷேர் பண்ணுங்க வீடியோவை, நம்மளுக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க. சும்மா அது கம்பெனி, நம்ம கம்பெனி கிடையாது யூடியூப், அவங்க கோடீஸ்வரர் ஆளு, பயங்கரமான கோடீஸ்வரங்க, மில்லியனர், ட்ரில்லியனர் அவங்க. அதனால நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு தான். இல்லன்னா நம்ம ஃபீமேல என்ன பாப்பாங்க, யாருமே இப்ப பாக்குறது இல்ல நம்மளெல்லாம். கஷ்டப்பட்டு வந்து ஒரு வீடியோ பண்றோம் போது அவன் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுறதுல அவனுடைய கெட்ட எண்ணம் படிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. வணக்கம் தலைவா.